2 in 20 plus 10 in 20 plus 10 in 20 plus 10 in 20 இது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம், இது இந்த கணக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நாங்கள் கிரேட் 10 சம்பந்தமா இப்படி வேறுபட்ட நிறைய கணக்குகள் போட்டிருக்கிறோம். அது சம்பந்தமான தொடர்ச்சியாக உங்களுடைய நாங்கள் கேள்வியாக கேட்டிருந்தோம். இதை நீங்கள் விரும்பி பார்க்குறேன். அதில் நிறைய பேர் ஐக்யூ சம்பந்தமான வினாக்கள் மற்றும் ஷார்ட்கட் சம்மந்தமாக தான் நிறைய பார்க்குற விரும்பி பார்க்குறதுண்டு போட் பண்ணியிருக்கீங்க. அதனால் ஐக்யூ சம்மந்தப்பட்ட மற்றது ஷார்ட் வீடியோக்கு மாதிரி ஷார்ட் வீடியோக்கள் சம்மந்தப்பட்ட மற்ற கணக்குகள் இது சம்மந்தமாக வேறுபட்ட கணக்குகள் நாங்கள் பார்ப்போம். இல்லை நீங்கள் தரம் 10-11 சம்மந்தப்பட்ட கணக்குகள் தான் தேவையண்டா கமெண்டில் பதிவு பண்ணுங்க, அது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். அது வரைக்கும் ஒரு 10-15 காணொலிகள் மேட்ச் சம்மந்தப்பட்ட கணக்குகள் வேறுபட்ட வித்தியாசமான கணக்குகள் பற்றி தான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இது போக நீங்கள் வேறுபட்ட கணக்கு தேவையண்டா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்குரியபடியே பார்ப்போம். நாங்கள் இது எப்படி இது ரெண்டு வழியில் செய்யலாம். இதே மாதிரி 10-15 கணக்கு வேறுபட்ட கணக்குகள் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ச்சியாக அது சம்மந்தமாக விரும்பி தான் பார்க்க வேண்டா, அது சம்மந்தமாக பார்ப்போம். இல்லை இடையில உங்களுக்கு தேவையான கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இப்போ இதை பார்ப்போம். 2 in 20 plus 10 in 20 plus 10 in 20 plus 10 in 20 இது ரெண்டு விதமாக செய்யலாம். முதல்ல ஒரு விதமாக செய்துட்டு பிறகு அடுத்த விதமாக செய்வோம். முதல்ல 2 in 20 2 in 20 2 in 20 2 in 20 என்று இருக்கிறபடியாக ஒரே இலக்கங்கள் கூட்டல் கழித்தலுக்கு இருந்தால் நாங்கள் பொது எடுக்கலாம். ஒரே இலக்க ஒரே மாதிரி இருக்கிறதுல பொது எடுக்கலாம். ஆகவே இதில் பொது எடுத்தோம்னா 2 in 20 பொது எடுக்க போகிறோம். 2 in 20 பொது எடுத்துட்டு பொது எடுத்தால் மிச்சம் இருக்க போகிறது. 2 in 20 2 in 20 பொது எடுத்தால் 1 தான் மிச்சம். இதால் இதை பிரிக்கணும், இது வரணும். அதே மாதிரி கூட்டல் அடையாளத்தை போட்டு 2 in 20 பொது எடுத்தால் 1 இருக்குது கூட்டல், 2 in 20 பொது எடுத்தால் 1 இருக்குது கூட்டல், 2 in 20 பொது எடுத்தால் 1 இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா சமனை போட்டுட்டு 2 in 20 அப்படி இருக்குது. 1 2 2 1 3 4 பிரக்கெட்டுக்கு 4 வருது. அதாவது பிரக்கெட்னா எங்களுக்கு தெரியும் பெருக்குப்படுறன்ற அர்த்தம். பிரக்கெட்னா எங்களுக்கு தெரியும் பெருக்குப்படுறதுன்ற அர்த்தம். இப்போ நாங்கள் இதை செய்தோம்டா 2 in 20 தர 4 நாளை நாங்கள் 2க்கு ஏற்ற மாதிரி எழுதுவோம். அப்போ தான் எங்களுக்கு விட எழுதக்கூடிய இலகுவாக இருக்கும். 2 4 எப்படி எழுதலாம்டா 2 in 2 அடுக்கு 2 4 அதாவது 2 2 இருக்கா பிரிக்கணும்னா 4 வரும் அர்த்தம். ஆகவே 2 in 2 அடுக்காக மாற்றி எழுதுகிறோம். இப்போ எங்களுக்கு சுட்டியில் ஒரு விதி ஒன்று இருக்குது. சுட்டியில் ஒரு விதி ஒன்று இருக்குது. ஏஎம் தர ஏஎன்டா அதை நாங்கள் எழுதலாம். ஏ இன்ட் எம் பிளஸ் என் எழுதலாம். இந்த விதியைத்தான் நீங்கள் பயன்படுத்த போகிறோம். சுட்டி விதி ஒன்று இருக்குது. இப்போ அதே மாதிரி அடிகள் சமனாக இருந்தால் அடிகள் பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். அடிகள் சமனாக இருந்தால் அடுக்குகள் கூட்டப்படும், பெருக்கப்பட்டால் அடுக்குகள் கூட்டப்படும், அதே நேரம் பாகுபட்டால் அடுக்குகள் கழிப்படும். இங்கே பெருக்கப்படுது. ஆகவே கூட்டி எழுதுவோம். அடியே அப்படியே 2 எழுதுவோம். 20ஐயும் 2ஐயும் கூட்டுவோம். இங்கே எம் பிளஸ் என் மாதிரி 20 சக 2. இப்போ இதுக்குரிய விட வந்து 2 20ஐயும் 2ஐயும் கூட்டினா 22. ஆகவே இதுக்குரிய உடைய விட வந்து 2 அடியாக கொண்டு 22. இதுதான் இதுக்குரிய விட 2 அடியாக கொண்டு 22. இதுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு சொன்னாங்க, அந்த வழியை நாங்கள் இப்போ பார்ப்போம். ரெண்டாவது வழியில் பார்ப்போம். இது முதலாவது மீது இன்னொரு மெதட்டில் பார்ப்போம். ரெண்டுலேயுமே ஒரே விட தான் வரும். வருதான்னு பார்ப்போம். 2 in 20 2 in 20 2 in 20 2 in 20 அதாவது எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 4 தடவை எக்ஸ் கூட்டப்பட்டால் எங்களுக்கு தெரியும் 4x என்று போடுவோம். 4 தடவை எக்ஸ் கூட்டப்பட்டால் 4x ஏஆ இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி ஏஏஏன்னு வந்துச்சுன்னா 4 தடவை கூட்டப்பட்டால் 4a என்று எழுதுவோம். இது அடிப்படையில் தெரிஞ்ச விடயம். இதே மாதிரி தான் எங்களுக்கு அப்புறம் எக்ஸ் 4 தடவை கூட்டப்பட்டால் 4x 2 in 20 4 தடவை கூட்டப்பட்டால் 4 2 in 20 வழங்கியிருக்கும் நினைக்கிறேன். எக்ஸ் 4 தடவை கூட்டுப்பட்டுச்சுன்னா 4x அதே மாதிரி 2 in 20 4 தடவை கூட்டுப்படுறபடியாக 4.2 in 20 அதாவது 4 2 in 20 பெருக்கப்படுதுன்ற அர்த்தம்.
இப்போ இந்த வழிக்கு நாங்கள் நேரடியாக கொண்டு வந்துட்டோம். இதை நாங்கள் சுருக்கி கொடுத்தா சரி, ரெண்டையும் ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதினோம்னா சரி, இப்போ நாலு ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதினோம்னா ரெண்டு அடியாக கொண்டு எழுதினோம்னா ஈர் ரெண்டு நாலு ரெண்டின்ற ரெண்டாம் அடுக்கு தான் நாலு தர ரெண்டின்ற இருபதாம் அடுக்கு. இந்த அடுக்கு இந்த முறைக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ அடிகள் சமையலாக இருந்தால் அடுக்குகள் கூட்டுப்படும். ஆகவே ரெண்டு அடியாக கொண்டு இருபதின் ரெண்டும் இருபத்தி ரெண்டு. எந்த வழியில் செய்தாலும் விட சமநாத்தம் பெறும். மேட்ச்சில் இதான் முக்கியமான விடயம். நிறைய மெதட்டுகள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்கும் விட கண்டுபிடிக்கிறதுக்கு. அதில் எந்த வழியை நாங்கள் கண்டுபிடிச்சு செய்கிறோம்ன்றது முக்கியமான விடயம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழியில் செய்யலாம். மேட்ச்சுக்கு எந்த வழியில் சுற்றி வந்தாலும் விட ஒன்றே மாதிரி வரும், ஆனால் செய்க வழிகள் வேறுபட்டு வரும். இதான் மேட்ச்சில் முக்கியமான விடயம். இவ்வளோ தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்டதுக்கு நாங்கள் மேட்ச் ஷார்ட்கட் மேட்ச் ஐக்கு வினாக்கள் சம்மந்தமாக தான் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்கீங்க. 62 வீதம் 32 வீதத்துக்கு அதிகமானாக்கள் ஷார்ட் வீடியோக்கள் ஐக்கு வினாக்கள் சம்மந்தமாக தான் ஓட் பண்ணியிருக்கீங்க. அதனால் ஐக்கு சம்மந்தப்பட்ட வினாக்கள், ஷார்ட் வீடியோக்கள் சம்மந்தப்பட்ட வினாக்கள், கணிதத்தின் வேறுபட்ட வினாக்கள், இப்படியான கணக்குகள், வேறு வேறுபட்ட கணக்குகள் தான் தொடர்ச்சியாக 10-15 வீடியோக்கள் பார்க்க போகிறோம். இதுக்கிடையில் உங்களுக்கு வேறுபட்ட தரம் 10-11 பாஸ் பேப்பர்கள் இது செய்து விடணும்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், நாங்கள் அதை பார்ப்போம். அதிகமான ஆட்கள் இதுக்கு ஓட் பண்ணபடியாக இதை தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். அதுக்கு பிறகு பார்ப்போம். நன்றி.